Meenakshi Faculty of Yoga Sciences and Therapy. Admissions open for BSc and MSc Yoga. Apply now. சினிமாவோட நேர்களுக்கு வணக்கம். நான் ஜீவ கணேஷ். சந்தானம் அவருடைய நடிப்பில், ரத்னகுமார் அவருடைய டைரக்ஷன்ல குலு குலு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பத்தின ஆடியன்ஸ் ஒப்பீனியன் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பாக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பப்ஜி தலைவா, பப்ஜி தான் டப்பிங் எடுத்து வச்சிருக்கானுங்க. வேஸ்ட், சூப்பரா நடிச்சற தல படம். படம் நல்லா இருந்தா பாக்கலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, சாங்லாம் இல்ல, சும்மா இருக்கு. வேற லெவலா பண்ணிருக்காரு ப்ரோ. லாஸ்ட் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரீன்ல நல்லா தான் ப்ரோ பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான். நல்லா செம்மையா பண்ணிக்கிறாரு. படம் நல்லா தானே? ஒக்கண்ணா நல்லா இல்லண்ணா, லெஜெண்டே பரவாயில்லண்ணா, தூங்கி எஞ்சி வரணா. சந்தானம் படமே இல்லைண்ணா, காமெடி எதுவுமே இல்லைண்ணா, சுத்தமா எதுவுமே இல்லைண்ணா. ஆஹா, சந்தோஷ் நாராயண் மியூசிக் நல்லா இருக்கு, அவ்வளோதானா? ஓகே தானா, படம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா பண்ணிட்டு இருக்காரு, காமெடி இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். ஆ, சூப்பரா பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா தூக்கம் ப்ரோ, நல்லா இருந்தது. ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான், ரொம்ப ஸ்லோ ப்ரோ படம். ஆக்சுவலி சந்தனம் சார் வந்து ஆக்சுவலி அப்ரிஷியேட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி லைக் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறது, ஏன்னா இட்ஸ் இங்கே வந்து யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் தான் ஹீரோங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. சார் லைக் மிக்ஸ்டாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒப்பீனியன். ஏன்னா வந்து ஆடியன்ஸ் எந்த மாதிரி படம் எடுத்துருவோம் எதிர்பார்த்துருப்பாங்கிறத பொறுத்து. பட் ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி படம் தான் தமிழ் சினிமாவை வந்து ரைட்டான வகையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு படம் தான் அது. ஏன்னா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி கமர்ஷியல் மசாலா அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பர் ரைட்டிங், அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பில்டப், எல்லா இதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க படம். சந்தானம் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் கவுண்டர் நிறைய இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஒரு ஒரு கவுண்டர் இல்லை, பல அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் யாரும். நல்லா இருக்கும் ப்ரோ, ஓரளவு பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வேற லெவல், தெரிஃபிக்காக இருக்கு ப்ரோ, அதான் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், பாருங்க ஒரு வாட்டி, அதுக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ. அவருக்கு கெத்து கொடுத்துருக்காங்க, ஃபேமிலியாக கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரோலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. கம்பேக்குலாம் சொல்ல முடியாது, பக்கம் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி படம் பெருசான்னு சொல்ல முடியாது, காமெடியாக என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. போன டைம் வந்தால் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணேன். டைலாக்லாம் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், அவ்வளோதான். வேற எதுவும் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், ஒரு பார்க்கலாம், பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம், காமெடிக்காக பார்க்கலாம். எல்லாமே ரைட்டிங் வைஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைலாக் தான் ஹைலைட் படத்தில், உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். என்ன சொல்கிறது, ரத்னகுமார் எக்ஸ்பெக்ட் பண்ண படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணனோட சொல்ல போனால் படமே அவருது தான். சாங்ஸாக கேட்கும்போது பெருசாக ஓட்டல, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் ஃபுல்லாக அப்படியே தூக்கி நிற்கிறது அவர் மட்டும்தான். இல்லை, அந்தளவுக்கு ஸ்டோரி எதுவும் இல்லை ப்ரோ, சும்மா பிஜிஎம்காக அப்பப்போ ஒரு மாஸ் சீன், அவ்வளோதான். படம் கொஞ்சம் தான் காமெடி, ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி தான் காமெடி, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. படம் நடிப்பு நல்லா பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆ, படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி தான், செகண்ட் ஹாஃப் மட்டும் தான், செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்க்கலாம். நீங்கள் நல்லா தான் இருக்குது. சந்தானம் தவிர்த்து மற்றவங்களாம் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. சந்தானம் கொஞ்சம் புது ஜேர்னலாக இருக்குது. ஆ, சந்தானம் அதாவது ஃபுல்லாக அதை சொன்னேன், சந்தானம் காமெடி இல்லைங்க, மற்றவங்க தான் காமெடி பண்ணியிருக்காங்க. சந்தானம் கொஞ்சம் வேறு ஜேர்னலில் போயிருக்காரு, எப்படி ஒரு எமோஷனலான சென்டிமெண்ட் தான் சந்தானத்துக்கு. மற்றவங்கலாம் தான் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருக்குது, ஹாலிவுட்லேருந்து எடுத்து நம்மளுக்கு தெரியக்காவே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேஜிஎஃப் டைலாக்னு ஒன்று ஒன்று வச்சிருக்காங்க, அது தெரியக்காவே போட்டிருக்காங்க. பட் நல்லா இருக்கானா, நீங்கள் பார்க்கலாம். ஆ, ஒரு சைன் ஆஃப்ல ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ. ஆ, ஃபேமிலி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து தரமான சம்பவம், எனக்கு ரத்னகுமாரோட ஒர்க் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இது வந்து அதை விட ஒரு பெரிய சம்பவம்னே சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சந்தானம் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ் அன் ஆக்டர் உருப்படியாக பண்ண ஒரு நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா மற்ற கேரக்டர்ஸும் ஈக்குவலி பிளேட் அவுட், எப்படி சொல்கிறது, ஒரு வைப்பாக இருந்தது. ஒரு விசித்திரமாக இருந்தாலும் ஒரு வைவான படம், அப்சர்வ் சினிமான்னு வாங்கல அந்தமாரி ஒரு படம். ஸோ எனக்கு வந்து அந்த டைப் ஆஃப் சினிமா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடியும் அவ்வளோவும் இல்லை, சந்தானமும் காமெடியும் இல்லை, எதுவும் அவ்வளோ நல்லா இல்லை படம். இல்லை, ஆக்சுவலி லேக்குன்னு கிடையாது, இட்ஸ் லைக் ஒரு ஒரு கேரக்டர் டெவலப் ஆகணும், ஒரு ஒரு சீன் செட் பண்ணணும். ஸோ இவங்க வந்து எந்த ஒரு ஆர்டினரி கமர்ஷியல் படம் மாதிரி ஒரு ஒரு சீன் எழுதணுமேனு எழுதுன மாதிரி இல்லை எதுலையுமே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லேக் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து சில சீனுக்கெலாம் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பில்டப் இருந்து அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் இன்டென்டட் மூவ் தானே தவிர, ஐ டோன்ட் திங்க் ஃபிலிம் மேக்கர்ஸ் நினைச்சதோட லேக் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஸோ இட் வாஸ் அ ப்ராப்பர் பில்டப். ரைட் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும். ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். லைக் அதுவும் அந்த நீங்கள் சொன்ன சில பேர் அது லேக்னு ஃபீல் பண்ணுவாங்க, பட் அந்த பில்டப் வந்து எந்த இடத்துல அவுட் பிரேக் ஆகுதோ ஹியூமர் அதில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் வந்து பயங்கரமாக எல்லாம் சிரிச்சுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். எனக்கு சந்தானத்தோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சி ப்ரோ, டிஃப்ரெண்டாக இருந்தது. பழக்கத்தான இதை விட இதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லை, அவர் காமெடி பண்ணல படத்தில், காமெடிலாம் எதுவும் இல்லை. அவர் மற்றவங்க தான் பண்ணுறான், இவர் காமெடி பண்ணல, மற்றவங்களும் பண்ணல. மூவி கொஞ்சம் அவரே தான் சார் இருக்குது. காமெடி நம்ம வந்து சந்தானம் சார் மூவி, அதேமாதிரி மேயதமான் அப்படின்ற டைரக்டரோட படம், அதுவும் காமெடியாக இருக்கு இல்லையா, அந்த இது நம்ம எதிர்பார்த்துட்டு தான் வரோம். ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் இல்லை சார். லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் நல்லா காமெடியாக இருக்குது. தேட்டர்
தியேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் மட்டும்தான் எல்லாருமே சிரிச்சாங்க. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ரெண்டு இடம் மறுபடியும் ரொம்ப வேகாயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி தான். ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காங்க சார், அது வந்து பிரச்சனை இல்லை. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் காமெடி பண்ணுறாங்க, ஆனால் அந்த காமெடி வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் படத்தோட பிரச்சனையே. நாங்கள் சந்தான சார் மூவின்னு ரொம்ப காமெடியாக இருக்கோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் அந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு என்ன பொறுத்தவரை இது படம் ஆவரேஜ் மூவிஸ். என்டர்டெயின்மெண்ட்லாம் அந்த அளவுக்கு இருக்காது சார், எல்லாத்துக்குமே போர்னு தான் நினைப்பாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். படத்தை பார்த்துன ஆடியன்ஸ் ஒப்பீனியன் தான், நீங்கள் ஒரு நேரம் பார்த்துட்டீங்க, நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட விமர்சனத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சினிமாவரன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் யோகா சயின்சஸ் அண்ட் தெரப்பி, அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ்.